தேசிய அளவிலான சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சென்னை ஐஐடி தொடர்ந்து 6வது ஆண்டாக முதலிடம் பிடித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை ஐஐடி இயக்குநர் காமக்கோட்டி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். ரூரல் இந்தியாவில் இருக்கு, இவங்களுக்கெல்லாம் சேரணும், எஜுகேஷன் போய் சேரணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம். இதற்காக நம்ம கல்வி சக்தி, பிஎஸ் டேட்டா சயின்ஸ், பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ், இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடு சேர்ந்து நம்ம இந்த எலக்ட்ரானிக்ஸ் கிட் வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, இது மாதிரி பல இனிஷியேட்டிவ்ஸை நம்ம எடுத்திருக்கோம். இந்த இதில் இந்த இனிஷியேட்டிவ்ஸின் காரணமாக இன்னைக்கு கிட்டத்தட்ட 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராமில் இருக்காங்க. அதில் 5,000 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்காலர்ஷிப் வச்சு படிக்கிறாங்க, அவங்களுக்கு பிலோ பவர்ட்டி லைன். ஸோ இது மாதிரியான சில நல்ல ப்ரோக்ராம்ஸை எங்களால் எடுத்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து, அதாவது குறிப்பாக நம்ம யுனைடெட் நேஷனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3rd சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், அஃபோர்டபிள், ஈக்விட்டபிள், அக்சசிபிள், குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்கும் தரணும். ஒரு ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடக்கூடாது. இதுதான் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 4 நோக்கம். அதற்காக நம்ம நிறையா பிரயத்தனம் பட்டிருக்கோம். இதுக்கு மீடியா ரொம்ப துணையாக இருந்திருக்கீங்க. நிறைய நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் பத்தி உங்க மீடியாவில் ஒளிபரப்பியிருக்கீங்க, பிரிண்ட் மீடியாலையும் வந்திருக்கு, எலக்ட்ரானிக் மீடியாலையும் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒரு நல்ல ஃபீல், ஐஐடி மெட்ராஸை பொறுத்தவரையில் ஒரு நல்ல பர்செப்ஷனை நிச்சயமாக கிரியேட் பண்ணியிருக்கு. இரண்டாவதாக நம்மளோட நிறைய புது முயற்சிகள், அதாவது மெடிக்கல் சயின்ஸ் ஒரு முயற்சி, ஏஐ அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அது ஒரு முயற்சி, அப்புறம் இப்போ சிடிஸ், அதாவது ஸ்கூல் ஆஃப் இன்டர் டிசிப்ளினரி சயின்சஸ், ஸ்கூல் ஆஃப் இன்டர் டிசிப்ளினரி ஸ்டடீஸ், இதுவும் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இது மாதிரியாக ஐஐடியில் நிறையா ஒரு புது கோர்சஸ், புது மாதிரியான கோர்சஸ், புது டிபார்ட்மெண்ட்ஸு, இதெல்லாமும் கடந்த 2 ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் நம்மளோட பர்செப்ஷன் பிளஸ் நம்மளோட அவுட்ரீச் அதை ரொம்ப அதுக்கு உபயோகமாக இருந்திருக்கு. குறிப்பாக சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன், இன்னைக்கு 5 நேஷனல் சாம்பியன்ஸ் நம்ம ஐஐடி மெட்ராஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஜெய் அட்வான்ஸ்டில் ரேங்க் வாங்கியிருக்கணும், பிளஸ் அவங்க ஸ்போர்ட்ஸில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சீட் கொடுக்குறோம். இந்த மாதிரியான சில கேம்பஸில் ஒரு டைவர்சிட்டி கொண்டு வரதுக்காக நம்ம பல முயற்சிகள் எடுத்திருக்கோம். இதெல்லாமும் நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்கிறதுக்கு ஒரு இன்டைரக்ட் காரணமாக இருந்திருக்கு. இதையும் தாண்டி பல ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸை நம்ம உருவாக்கியிருக்கோம், பல ஸ்டார்ட் அப்ஸை நம்ம உருவாக்கியிருக்கோம். குறிப்பாக போன வருஷம் ஒரு நாளைக்கு ஒரு பேட்டன்ட் அது போட்டிருக்கோம். இப்போ அது இந்த வருஷம் கணக்கில் வரல, ஏன்னா இந்த March 31, 2024 போது 1 patent a day முடித்தோம். இவங்களோட கணக்கு போன March 2023 கணக்கு, அதுதான் அதை வச்சு தான் இந்த ரேங்கிங் வந்திருக்கு. ஸோ அடுத்த வருஷம் நாங்கள் வந்து எவ்வளோ பேட்டன் ஃபைல் பண்ணியிருக்கோங்கிறது வரும், எங்களோட கிராண்ட்ஸும் அடுத்த வருஷம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ், சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ், இப்போ அக்னிகூல் ஒரு மேஜர் சக்சஸ், ஒரு இமாலய வெற்றின்னு சொல்லலாம். அதுவே எல்லாமே ஃபர்ஸ்ட் ராக்கெட்டு, ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டட் ராக்கெட்டு, ஃபர்ஸ்ட் செமி கிரையோஜெனிக் ஃபியூயல், ஃபர்ஸ்ட் பிரைவேட் லான்ச் பேட். சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சென்னை ஐஐடி தொடர்ந்து 6வது ஆண்டாக முதலிடம் பிடித்திருக்கிறது. அது குறித்து
சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.